வாழ்க்கையில எனக்கு நடந்த பிரச்சனைகள் மாதிரி வேற யாருக்குமே நடக்காது அப்படின்னு நினைக்கிறவரா நீங்க? ஐயோ, நான் படுற கஷ்டம் இருக்கே அது வார்த்தையால சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவரா நீங்க? என்ன சுத்தி எப்பவும் பிரச்சனை சிக்கல் தொல்லையாவே இருந்தா எனக்கு நிம்மதி எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவரா நீங்க? உங்களுக்கான கதை தான் இது. தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மாதவன் ரயில்ல தன் நண்பர்களோட வெளியூருக்கு போறான். அவங்க கிட்ட தன் வாழ்க்கை பிரச்சனைகளை எப்போதும் போல சொல்லி புலம்புறான். அப்ப பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல ஒரு துறவியும் பக்கத்து ஊருக்கு போறதா கேள்விப்பட்ட மாதவன் அவர்கிட்ட போய் தன் மன வலிகளை குற்றான். ஐயா, என் மனைவி ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருக்கா, என் பிள்ளைகள் சோம்பேறியா இருக்காங்க, வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பம் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கு, என் உற்றார் உறவினர் என்னை மதிக்கிறதே இல்ல, நண்பர்கள் என்னை கிண்டல் செஞ்சுகிட்டே இருக்காங்க, கேவலமா நினைக்கிறாங்க, எனக்கு நிம்மதி கிடைக்க வழி சொல்லுங்கன்னு கேட்க துறவி, தம்பி உன் பிரச்சனைகளுக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பதில் சொல்றேன்னு கண்களை மூடி தியானிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப வண்ணா ஒருத்தன் தலையில ஒரு அழுக்க முட்டையோட ரயில் பெட்டியில ஏறான். அதை பார்த்த மாதவன் தன் பக்கத்து சீட்டை காட்டி, தம்பி தலையில சுமைய வச்சுட்டு நிக்கிறீங்களே, இப்படி உட்காருங்கன்னு சொல்றான். வண்ணானும் தலையில அழுக்கு முட்டையை வச்சபடி பக்கத்து சீட்ல உட்காருறான். அதை பார்த்த மாதவனுக்கு வண்ணான் செயல் விசித்திரமா இருந்துச்சு. ஏன்பா, தலையில வச்சிருக்கிற அழுக்கு முட்டையை கீழே வச்சுனா ஏன் கஷ்டப்பட்டு தலையிலேயே வச்சிட்டு இருக்கேன்னு மாதவன் கேட்க, அண்ணன் அழுக்கு முட்டையை கீழே இறக்கி வச்சா ரயில் பெட்டிக்கு கொஞ்சம் எடை ஏறிடும், ஏன் தலையிலே வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல அவன் பதில் மாதவனுக்கு சிரிப்பு வந்தது. இப்ப துறவி கண்களை திறந்து மாதவனை பார்த்து சொல்றாரு, தம்பி இதேதான் ஓம் பிரச்சனையும், வண்ணான் தன் தலையில இருக்கிற அழுக்கு முட்டைகளை எப்படி கீழே இறக்கி வைக்க விரும்பலையோ அதே தான் நீயும், உன் மனசுல இருக்கிற மற்றவர்கள் பத்தி அழுக்கு மூட்டைய முதலில் நீ கீழே இறக்கி வை, நிம்மதி தானாய் உன்னை தேடி வரும்னு சொல்ல மாதவனுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா, உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கிறதும் இருக்காததும் உங்க கையில தான் இருக்கு. அவன் என்னை இப்படி திட்டான், இவன் என்ன அப்படி கேவலப்படுத்திட்டா, அவன் என்ன கோவமா பேசிட்டா போன்ற பிரச்சனைகள் அவரவர் பிரச்சனைகள். நீங்க உங்களுக்கு பிடிச்ச நீங்களாகவே வாழுங்க. மத்தவங்க அதை சொன்னாங்க இத பேசினாங்கிறது எல்லாம் அவங்க பிரச்சனை. அவங்க பேசுறத காதுல வாங்காதீங்க, மனசுலயும் ஏத்தாதீங்க. நடந்து முடிஞ்ச எந்த கதையும் மனசுல கொண்டு வராதீங்க. நீங்க வாழுற வாழ்க்கை அனுபவிச்சு சந்தோஷமா வாழ வேண்டியது. அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையில யாரோ செய்யற தவறுகளால நடந்து முடிஞ்ச அழுக்கான விஷயங்களை திணிச்சு திணிச்சு அதையெல்லாம் வெளியேத்தாம மண்டைக்குள்ள அந்த அழுக்கு முட்டையை ஏத்தினா நிம்மதி எங்க இருந்து வரும்? நிம்மதிங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருந்து உருவாகிறது தான். அது வெளியில இருந்து கிடைக்கும் நினைச்சா நிச்சயமா நீங்க ஒரு முட்டாள் தான். அதனால மனசுல இருக்கிற அழுக்குகளை தூக்கி வெளியே வீசுங்க. முடிஞ்ச கதைகளை மனசை கஷ்டப்படுத்துற விஷயங்களை பேசவோ நினைக்கவோ செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்குல மனசை செலுத்துங்க, நிம்மதி தானா உங்களை தேடி வரும். உன் மனதிற்குள் இருப்பதே நிம்மதி, நீயே அதற்கு பிரதிநிதி. இந்த கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.